தன் கையே தனக்குதவி, ஸ்தோத்திரமும் கண்டனமும். இன்றைக்கு ஒரே விஷயமாக ரெண்டு தினசான அபிப்பிராயங்கள் என்னிடம் வந்தன. ஒன்று எனக்கு ஸ்தோத்திரம், இன்னொன்று வசுவு. கௌரவமாக நாசுக்காக வைத்தார்கள். வைத்தார்கள் என்று நான் குற்றம் சொல்லவில்லை. அவர்கள் வைத்ததில் எனக்கு புத்திமதி இருப்பதாகவே தெரிந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரத்தை விட வசுவுதான் எப்போதுமே ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுவது. ஸ்தோத்திரம் கர்வத்தில் கொண்டு விட்டு ஆத்ம ஹானிக்குத்தான் வழி செய்கிறது. ஒருத்தர் வைகிற போதுதான் நமக்கு நம் தப்பு தெரிய இடம் ஏற்படுகிறது. அதனால் அதை திருத்தி கொண்டு ஆத்மாவை சுத்தி பண்ணி கொள்ள வழி உண்டாகிறது. ஆகையால் நமக்கு நல்லது செய்வது யார் என்றால், நம்மை ஸ்தோத்திரம் செய்கிறவன் இல்லை, நாம் பண்ணுகிற தப்பை சொல்கிறவன் தான். சொல்கிறதுண்டு, சிரிக்க சிரிக்க சொல்கிறவர் மற்ற பேர், அழ அழ சொல்கிறவர் உற்ற பேர். ஒரே விஷயமாக இப்படி ரெண்டு வித உபசாரங்களும், நான் கர்வப்படும்படி ஸ்தோத்திர உபதாரமும், எனக்கு புத்தி வரும்படி கண்டன மகா உபசாரமும் கிடைத்தன. எப்பொழுது எப்பொழுதோ எங்கெங்கேயோ நான் சோஷியல் சர்வீஸ் பற்றி சொன்னதை இப்போது போட்டு கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, அதை இப்போதுதான் நான் புதிசாக எழுதுகிறேனாக்கும் என்று நினைத்து கொண்டுதான் ஒருத்தர் வந்து அதற்காக என்னை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு போனார். அதனால் எனக்கு கர்வம் வந்துவிட போகிறதே என்று அம்பாலே அனுப்பி வைத்த மாதிரி தம்பதியாக ரெண்டு பேர் வந்து இதை பற்றிய வேறே தினசான அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போனார்கள். அவர்களில் அகமுடையான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தவுடன் பொண்டாட்டியும் சேர்ந்து கொண்டு விட்டாள். வசுவு வசுவு என்று நான் சொன்னாலும் அவர்கள் தாபத்தை ரொம்ப அடக்கி கொண்டு வார்த்தையில் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், மரியாதை குறைவாக ஒரு சொல் கூட சொல்லாமல் தான் பேசினார்கள். கோபப்பட வேண்டிய இடத்தில் துக்கப்பட்டு கொண்டே சொன்னார்கள். ஆனாலும் அதை வசுவு என்று வைத்து கொண்டால்தான் எனக்கு ரோஷம் வந்து கொஞ்சம் டீப்பாக என்னை நானே அலசி பார்த்து கொள்வேன் என்று தோன்றியதால் வசுவு வசுவு என்று சொல்கிறேன். இது 1976 பிற்பகுதியில் ஒரு தினம். கல்கியில் அச்சமயம் வெளியாகி வந்த ஜீவகாருண்யம் என்ற ஸ்ரீ பெரியவர்களின் உரை தொகுப்பு தொடர் குறிப்பிடப்படுகிறது. இத்தொடர் நமது இந்நூலின் முந்தைய உரையான பரோபகாரம் என்பதில் அடங்கும்.